नवग्रह रिसॉर्ट्स एंड होटल्स अवेलेबिलिटीज और एसी रूम्स एसी विच रेस्टोरेंट नाउ दे आर ऑफरिंग स्विमिंग पूल एंड दे कॉस्ट ₹150 पर हार फॉर किड्स इन एड एसेंस टू दैट दे आर हैविंग किड्स प्ले स्टेशन सो यू कैन एंजॉय द होल डे हैप्पीली देयर नवग्रह रिसॉर्ट्स एंड होटल कारेकल मेन रोड कारेमेड सीरगाड़ी ஹே கைஸ் வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபிரிலா ஸ்டோம் ஸோ 2021 இந்த வண்டியை பற்றி நான் முழு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரோ வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வண்டி எடுக்கிறது எனக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்துட்டு பதிவிட்டு பார்க்குறோம். ஓகே வாங்க இன்றைக்கி அபிரிலா ஸ்டோம் ரிவ்யூ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, இந்த பைக் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த கலர் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்கும். இந்த கலர் நம்ம அபிரல் ஷோரூமில் பார்த்துருக்கேன். இந்த கலர் நான் பார்த்த வரைக்கும் இல்லை இல்லை ப்ரோ. இப்போ எப்படி இந்த கலர் இந்த கலருக்காக தான் இப்போ 4 மந்த் எப்படின்னா 120 நாள் இதுக்காக தான் வெயிட் பண்ணி சண்டை போட்டு 3 மந்த்தாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த ஏன்னா அவங்க வேறு கலர் சஜஷன் பண்ணிங்க, ரெட் கலர் ஒயிட் கலர் இருக்குது எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிச்ச கலர் எல்லோ. எனக்கு எல்லோ வந்து பாசிட்டிவ், எல்லாத்துலேயுமே எல்லோ இருந்தால் அது அந்த கோல்டு லோகோ வந்து எல்லோ கலர் இருக்கும். அதனால் எனக்கு அந்த எல்லோ வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எல்லோவாக இருக்கும். சின்ன சின்ன நம்ம பிடிச்ச விஷயம் எல்லாமே எல்லோவில் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரோம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஃபெஷலாக இருக்கும். எப்படி பார்த்திங்கன்னா நம்ம எஃப்இசட் டயர் மாதிரியே இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் டயர், பேக்லிங் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ். ஏன்னா ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரோம் வந்து. இது பார்த்திங்கன்னா அப்ரிலாலே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே தான், நம்ம ஸ்டார்டிங்கே தான் ஸ்டார்டிங்லே 1.20, 120,000. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேறு ஒவ்வொரு ஷோரூமுக்கும் போகும்போது ரேட்டு மாறும். இப்போ ஏப்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா ரேட்டு மாற்றுறாங்க எல்லாத்தையும். இப்போ ஒவ்வொரு ரேட்டும் பார்த்திங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா டியூவில் எடுத்தானா எப்படி இருந்தாலும் 1, 30, 35, 40 மேலே வந்துடும். நம்ம டியூ கட்டினா ரெடி கேஷாக எடுத்தால் 1, 20 வரும், 1, 20 வரும். இந்த கலர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நார்மல் இன்ஜினோட அப்ரிலா இன்ஜின் வந்து நல்லாயிருக்கும். இவங்க முக்கால்வாசி அப்ரிலா வந்து ரேஸ் வண்டிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம இந்தியன் இதுக்காக நம்ம ஆஃப் ரோடு ஆன் ரோடுக்காக கம்மி ரேட்டில் வந்து ஃபீ இதான் லோ ப்ரைஸ்னா 1 லட்சத்துக்குள்ளே அவங்க ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரோமு எஸ்ஆரு இதோட அடுத்த அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இப்போ நான் வாங்கினது அட்வான்ஸ், இப்போ PS6 வாங்கினேன். பழைய மாடல் PS4 இருந்தது. அனலாக் பதிலாக இது டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் இருக்கும். CBS பிரேக் சிஸ்டம், காம்பேன் பிரேக் சிஸ்டம் வந்து CBS தான் இருக்குது. இது கொஞ்சம் மற்றதோட அட்ராக்டாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்கூட்டியில் போகிறதுக்கும் விஸ்பாவுக்கும் இதெல்லாம் போகும்போது அப்படிலாம் போகும்போது தனியாக ஒரு சவுண்ட் வந்துட்டு அந்த ஹேண்ட் பேக் திருப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் அது வந்து உமன்ஸுக்கு நல்ல ஒரு லுக் பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஓட்டம் வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இது வந்து ஜென்ஸ் பார்த்திங்கன்னா ரேஸ் வந்து ஸ்பீடாக போவாங்க. ஏன்னா இதில் இப்போ இது ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஸ்பீடுக்கு தான், இதில் ரைடே வந்து ஸ்பீடு தான் முக்கால்வாசி. நம்ம ஸ்கூட்டியில் நம்ம பெரிய கீர் வண்டியில் போகிற ஸ்பீடு வந்து இதில் அந்த ஃபீல் பண்ணலாம். உங்கள் வைப்ரேஷன்லாம் இருக்காது, மற்ற வந்து ஸ்கூட்டி மாரி உதராது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவு கம்ஃபர்டாக நல்லா ஃபேமிலியாகவும் போடலாம். நம்ம ஏன்னா இது அதிக பேர்லாம் இருக்குங்க, 2 பேர் நார்மலாக யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. நேற்று 1 வீக் தான் ப்ரோ ஆகுது, லாஸ்ட் வீக் ஆகுது. 1 வீக்லேயே அந்த உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது? நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு 1 இயராக இது சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ப்ரோ. என்னென்னா வண்டி ஃபஸ்ட் டைம் வந்து ஏன்னா இது வந்து இது நான் எடுத்து பேசிக் இப்போ கீர் வண்டியெல்லாம் எடுத்தாங்கன்னு கேட்டுட்டாங்க. எதே இது எடுத்தேன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து வந்து இது எல்லாமே நம்ம ஃபேமிலியும் யூஸ் பண்ணலாம் ப்ரோ, சிஸ்டரும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம கீர் வண்டி எடுக்கலாம், ஃபியூச்சரில் எடுக்கலாம், இதாக இருந்தால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு கம்பெனியாகவும் இருக்கும் ப்ரோ, ஒரு பிராண்டாகவும் இருக்கும். ஒரு நார்மலாக மைலேஜ் 40லேருந்து 45 மணிக்கு மைலேஜ் தரும். நம்ம லோக்கலில் கொஞ்சம் போகிறதுக்கு ஒரு பார்த்தாவே நம்ம வண்டியை பார்த்தாவே தனியாக தெரியும். ஒரு நார்மல் ஸ்கூட்டி டயரோட நம்ம நம்ம அப்ரிலா டயர் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே அப்ரிலா மாடலில் இந்த டயர் தான் அவட பெருசாக இருக்கும். பார்த்தோன்னே உங்களுக்கு லுக் அப்படியே அட்ராக்ட் பண்ணும். இந்த எல்லோ எல்லோ அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவட ஒரு தனியாக தெரியும். நீங்கள் அவட பண்ணிங்கன்னா கலர் கலராக இருக்கும் ப்ரோ, அப்ரிலா கம்பெனி தான்.
அதனால கொஞ்சம் அப்ரில வந்து மத்த வண்டியோட கொஞ்சம் தனியா தெரியும் ப்ரோ. இந்த கலர் இப்ப வாங்கணும்னா நம்ம எப்படி இப்ப ஆர்டர் இது என்ன ப்ரோ இந்த கலர் எனக்கு கிடைக்கவே இல்ல ப்ரோ. அதனால ரொம்ப ப்ராப்ளம் ஆகி ஏன்னா இந்த நம்ம ஊர்ல இல்ல ப்ரோ. நான் தேன இடத்துல முக எல்லோ கலரே கிடையாது. பூனேல இருந்து எனக்கு ஆர்டர் பண்ணி அங்க லாக்டவுன் போட்டாங்க லாக் ஆகி அப்புறம் காரைக்கால்ல தான் இருந்தது. அந்த ஸ்டேட் வந்து அதர் ஸ்டேட்டு. அங்க பாத்தீங்கன்னா அனலாக் டிஜிட்டல் ரெண்டு இருக்கு. அதுல வந்து அனலாக் தான் இருந்தது. டிஜிட்டல் இல்ல டிஸ்க் இல்ல. இது அடுத்த இது மாடல் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு நான் சொன்ன மாடல் தான் வேணும்னு சொல்லி இது அப்புறம் கரூர்ல இருந்து அங்க புக் பண்ணி இப்ப எனக்கு லாஸ்டா வந்துட்டு காரைக்கால் பாண்டியில கிடைக்குது. ஆமா ப்ரோ. காரைக்கால் பாண்டிக்கு நம்ம டாக்ஸ் அதிகம். ப்ரோ டாக்ஸ் அதிகம். BYE TN இப்ப நம்ம வந்து TN ல இதே வண்டி வாங்கணும்னா இப்ப நம்ம வெயிட் பண்ணி வாங்கணுமா எப்படி? ஆமா ப்ரோ. இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் நம்ம இப்ப நான் எங்க ஊர்ல பார்த்ததுக்கு வாங்குறது ரொம்ப டிலே. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனியா ரோ டாக்ஸ் அதிகமா இருந்தாலும் நல்ல ஒரு பெரிய லேண்ட்மார்க்ல போய் வாங்குறது நல்லது ப்ரோ. ஏன்னா அங்க நீங்க புக் பண்ண உடனே 1 வீக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்க. நம்ம இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா டிலே ரொம்ப டிலே. பாத்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபமே வந்துட்டு வந்து ஒரு கேரிங். ஏன்னா ஒரு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு லேண்ட் செக்ஷன்ல போட்டு நீங்க எடுக்கிறதுக்குள்ள அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு நல்லா தான் பண்றாங்க. ஏன்னா தோ வருது வருது சொல்றாங்க. ஏன்னா லாக்டவுன் ஏன்னா நம்ம நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களையும் கூட்டு போனேன் நான். தோ வருது வந்து சொன்னாங்க. ஏன்னா அதுதான் சொல்றேன். நம்ம ஒரு இப்ப கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகுனா இவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ நம்ம போடுறோம். ஏன்னா இப்ப நம்ம மாடல் பத்தி ஒரு 5 பேர் ஏதாச்சும் ஒரு மாடல் வாங்குவாங்க. இது அப்ரிலாவே இறக்கல. ஃபர்ஸ்ட் பேருக்கு தான் போட்டேன். நான் வந்து காரைக்கால் தான் எடுக்கிறது பிளான் ப்ரோ. நான் டாக்ஸ் அதிகம் சொல்லிட்டு தான் அங்கே போல. அங்கே 112,000 சொன்னாங்க எல்லாத்தையும் சேர்த்து. என் ரோட் டாக்ஸ் 10,000 மேல வருது. அதுக்காக நம்ம இங்க ஒரு 3,000-4,000 எக்ஸ்ட்ராக பார்த்தேன். ஏன்னா அங்கே காரைக்கால் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா கேரிங். உடனே நான் கால் பண்ண உடனே 3-4 வந்து வண்டி எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க உடனே. ஏன்னா இங்கே நான் 3 மாதம் வெயிட் பண்ணதுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வெயிட் போட்டாலும் நீங்கள் தரலன்னா காரைக்காலில் நாளைக்கு எடுக்கணும்னு சொல்லி தான் எனக்கு வண்டி மறுநாளே வந்தது. ஏன்னா ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் என் ஃப்ரெண்டு தான் காத்தி சொல்லி அவரை தான் கூப்பிட்டு போய் அங்கே அவர் போய் சொல்லி 2-3 பேர்கிட்ட கேட்டு எல்லாம் சொல்லி ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு போராட்டம் பண்ணி தான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிட்டிங் வரல. இது இன்னும் பூனேலேருந்து வருதா? பூனேல லாக்டவுன் சொல்கிறாங்க. அதே அமௌண்ட் அதில் தான் அது அதிலே தான் ப்ரோ. என்ன அது இன்னும் 10 நாள் ஆகுமா? ஒவ்வொருதும் டிலே பண்ணுறாங்க ப்ரோ. ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகுனா ஒரு 10 நாள் 1 மாதம் இல்லை ஒரு 3 மந்த்னா ரொம்ப ஓவர் அதிகம். அது வந்து ஸ்பாட்ஸ் அப்படிதான் இல்லை ப்ரோ. கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேர் ஸ்பாட்ஸ் கிடைக்கும் ப்ரோ. இவங்க வந்து இந்த மாடல் இப்போ ஒரு 5 மாடல் இந்த அப்ரில் இருந்தால் தான் தெரியும். இன்னுமே ஒரு மாடல் இல்லாமல் அவங்க வாங்கி வைக்கக்கூடாது ப்ரோ. பொதுவா ஸ்பேர் பார்ட்ஸ்னாலே என் வண்டி ஹோண்டா ட்ரீம் சிடி காயில் போயிடுச்சு. அது வரதுக்கு 1 மாசம் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ நான் புது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் புது வண்டிக்கு சேர்த்து தான் இப்ப தருவாங்க. அதுவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் கொஞ்சம் இதுதான் இருக்கு. ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ல நான் பாக்கமா அப்படியே பாக்கலாம். இது வந்து கிலோமீட்டர் ப்ரோ ஸ்பீடாமீட்டர். அது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஜிட்டலில் நம்ம கிலோமீட்டர் ட்ரிப்பை எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம பெட்ரோல் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு ஃபியூவல் நம்ம டைம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்துன்னு லைட் எரியும். இதில் 1.20 ஒரு லிட்டரு சம்திங் இருந்தால் தான் அது ரிசர்வ் வந்துடும். டேங்க் வந்து அது வந்து ட்ரை ஆகக்கூடாது. அது எப்படின்னா 1 லிட்டர் மேலே கொஞ்சம் வச்சு தான் இருக்கணும். என்ன ரிசர்வ் கான்டென்ட் அந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கீழே வந்தோன்னா நம்ம டேங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டு வச்சுருக்கணும். இப்போ PS6 வர மாடல் எல்லாமே அப்படி தான் ஆப்ஷன் கொடுக்குறான். ஃபியூவல் இன்ஜெக்டராக இருக்கிறதால உங்களுக்கு வந்து நம்ம ரன் பண்ண மோட்டர் ஸ்டார்ட் பண்ணணும் தான் உங்களுக்கு பெட்ரோல் எடுத்துக்கணும். நம்ம ஆன் பண்ணால் பெட்ரோல் போகாது. இப்போ பழைய மூணு இருக்கு. இதில் மோடு வந்து நார்மலாக இருக்கிறது தான் ப்ரோ இருக்கும். இதை வந்து அனலாக்கு அனலாக்கில் தான் இருந்தது. இப்போ PS6 வந்ததுன்னா டிஜிட்டலாக ஒரு ஆப்ஷன் மாற்றிருக்காங்க. இல்லை ப்ரோ அது வந்து அட்வான்ஸ் அந்த நான் சொல்கிறேன் கீர் வண்டியில் இருக்கிறது தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கூட்டியில் உள்ள மோடில் வந்து எல்லாமே இருக்குது ப்ரோ. கிலோமீட்டர்ஸ் இது பாசிங் நம்ம பிரைட்டு இது பாசிங் ப்ரோ. நம்ம பிரைட்டு கீழே வைக்கிறது பாஸ் பண்ணுறது நம்ம ஆப்போசிட் வருது. இது இந்த இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் போட்டோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வராது. மற்ற நம்ம இப்போ வர மாடலுக்குலாம் சவுண்ட் கொடுக்கணும். நம்ம தனியாக இப்போ வச்சுக்கிட்டா தான் அது பார்த்தீங்கன்னா நம்ம லைட் எரியும். நம்ம என்ன தெரியலன்னா சைடில் தெரியல நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். லைட் எரியும் போது ஸ்டாப் பண்ணால் நம்ம சென்டரில் ஒரு இந்த சைடு இந்த சைடு பார்த்துட்டு லாக் பண்ணிக்கலாம். இது ஆர்ன். இது வந்து ஷெல்ஃபு. இது செல்ஃப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு. இது வந்து டிஸ்க் வந்து CPS டிஸ்க் கொடுத்துருக்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பேண்ட் ஃபிளக்ஸ் சிஸ்டம் வந்து இது அதுக்கு டிஸ்க் ஆயில். இது உள்ளே பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் வெளில தெரியும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா உள்ளே அட்டாச் பண்ணி தந்திருப்பாங்க. இப்போ என்னோட மாடலில் என்ன கொடுத்துருக்காங்க CPS கொடுத்துருக்காங்க பிரேக் சிஸ்டம் காம்பேண்ட் பிரேக் சிஸ்டம்.
இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்ல என்னன்னா நம்ம வந்து ரெண்டுமே இப்போ ஒரே டைம் நம்ம பிரேக் போட்டால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மூமெண்ட்ல வந்து பிடிக்கும். ஸ்பீடு வந்து நம்ம எந்த ஸ்பீடில் போனோம் அந்த ஸ்பீடு நம்ம பிரேக் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் பிடிக்கும். சக்குன்னு இந்த டயர் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டயர் மாதிரியே இருக்காது. எஃபிசரில் டயரில் 12 inches டயர் வந்து ரொம்ப பெருசு, ப்ராடான டயர், சீக்கிரம் சறுக்கி விடாது நம்மளுக்கு வந்து. டயர் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா போகிறதே தெரியாது, ஸ்மூத்தாக இருக்கும் அந்த வண்டியில். ஏன்னா இதை யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் தெரியும். ஏன்னா புதுசாக இந்த மாடல்லாம் வாங்கினோன்னே ஸ்பேர் கிடைக்குமா இல்லை இங்கே கிடைக்குமா இந்த ஊரில் கிடைக்குமா கிடையாது. ஏன்னா இது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேரளாவில் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே, எங்கெல்லாம் ஆஃப் ரோடு ஆன் ரோடு ரெண்டுத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வண்டியை சஜஷன் பண்ணியிருந்தேன் நான். இப்போதைக்கு மைலேஜ் 40 to 45 சொல்லியிருக்காங்க ப்ரோ. மைலேஜ் வந்து இப்போ வந்து நான் வந்து 1 week தான் ஆகுது ப்ரோ. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் வேறு வந்து ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது ப்ரோ. இப்போ ஒரு கை வந்து 40, ஏன்னா எனக்கு வந்து ரிசர்வ் இல்லை, நான் ஒரு பாயிண்ட் வந்தோடனே ஃபுல் பண்ணிடுவேன். ஏன்னா பெட்ரோல் எப்போதும் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இப்போ ரொம்ப லாங் போல, இங்கேருந்து ஒரு 30-40 kilometers தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஓ இது பார்த்திங்கன்னா ப்ரோ, அவங்க கண்ட்ரி ஃப்ளாக் ப்ரோ, இந்த இட்டாலியன் ஃப்ளாக் இது. அப்போ ஒவ்வொரு நம்ம இந்தியன் ஃப்ளாக்னா இப்போ அப்பாச்சிலாம் பார்த்திங்கன்னா சைடில் போட்டிருப்பாங்க, அப்பாச்சியில் நம்ம இந்தியன் ஃப்ளாக். அவங்கவுங்க கண்ட்ரி இப்போ இப்போ டுக்காட்டியா பெனிலி அவங்க அந்த ஒவ்வொரு கண்ட்ரி அவங்க பைக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ கொஞ்சம் இருக்கும், ஃப்ளாக் லோகோ இருக்கும். அதேமாதிரி அப்ரிலாவில் பார்த்தீங்கன்னா அவங்க இட்டாலியன் ஃப்ளாக் அந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. ஹெல்மெட்லேயும் இருக்கும் ப்ரோ, ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ரிலா ஃப்ளாக் தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கண்ட்ரியோட இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல அவங்க இது டிசைனிங் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்ம வந்து இந்த டயர் பார்த்து நீங்கள் ஸ்கூட்டியில் வந்து இதேமாதிரி டயர் பார்த்துருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன டயர் 10 inches, 8 inches தான் போடுவாங்க. இவன் 12 inches டயர் போட்டிருப்பான். ஏன்னா எஃபி செட்டு இப்போ நம்ம டியூக்கு பெரிய பெரிய வண்டியில் தான் போடுவோம். ஏன்னா இது ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான். பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் பிரேக் சிஸ்டம் காம்பேக்ட் பிரேக் சிஸ்டம் வந்து சிபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள மாடலுக்கு வந்து சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ PS6 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க டிஸ்கில். சிங்கிள் டிஸ்க் தான் ப்ரோ, டபுள் டிஸ்க்னா நம்ம இதில் நம்ம கீர் வண்டியில் தான் டபுள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் என்ன அடுத்த மாடலில் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்த வர வெர்ஷன் இப்போ எல்லாமே XXR அப்ரிலாவில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வெர்ஷனில் வந்து மேபி அவங்க அப்டேட் பண்ணலாம் பண்ணுவாங்க ப்ரோ. ஒரு பைக் மாதிரியே ஒரு எப்படின்னா ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் தான் இருக்கும் அப்ரிலாவில் ஓட்டும் போது. ஏன்னா ட்ரைவ் பண்ணுறவங்க வந்து அப்ரிலா யூசேஜுக்கு அவங்க அப்ரிலா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அப்ரிலா யூஸ் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி அதிகமாக எனக்கு தெரியல. யூஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து 1 year மேலே அப்ரிலா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லாக எல்லாம் ஹில் சைடு தான், ஏன்னா கேரளா அதேமாதிரி சைடு தான். அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நல்ல வண்டி, மேலே நம்ம மலை ஹில்ஸில் ஏறி பார்க்கறதுக்கு நல்ல வண்டின்னு சொன்னாங்க. பிக்கப்லாம் எப்படி ப்ரோ? பிக்கப்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ. இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாவே 20-30 தான் நான் ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அது நான் லோக்கலில் போகிறதே 40 தான் போகுது எனக்கு. பிக்கப்பில் வந்து எதுவுமே எனக்கு அந்த ஸ்பீடே தெரியாது ஃபீல். ஒரு 60 போனாலும் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது, ஒரு வைப்ரேஷன்லாம் இருக்காது வண்டி, அது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். கைஸ் இப்போ எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்க்க போகிறோம், செக் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சார் நம்ம ஊரில் இருக்கதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியும். இப்போ வேறு சென்னை சைடெலாம் கொஞ்சம் கிடைக்குதா இப்போ ஆர்டர் பண்ண உடனே? சென்னை சைடு இருக்கா என்னன்னு தெரியல ப்ரோ. சென்னை சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு அவங்க எப்படியா இருந்தாலும் பண்ணிவிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கைஸ் இந்த அபிரிலியா ஸ்டோம் டிரைவ் பண்ணுறப்ப எப்படி அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னா கியர் பைக் ஓட்டுற அந்த ஃபீல் தான் வருது. பிக்கப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் லைட்டாக தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தேன், அது மட்டும் நல்லா ரைஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஓட்டுறப்ப அந்த கம்ஃபர்டபுள் தெரியுது. லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னும் அந்த ஒரு தாட் வருது. ஏன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக சொன்ன நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன். எனிவே அது ஓட்டி பார்த்தா தெரியும். இப்போ வரைக்கும் நான் ஜஸ்ட்டு ஒரு இங்கே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டி பார்த்ததில் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கு. ஸ்கூட்டி ஓட்டுறப்ப அந்த ஒரு இது தெரியல, ஸ்கூட்டி ஓட்டுறோம் அப்படின்னு. பட் ஆனால் இது வந்துட்டு ஸ்கூட்டி ஓட்டுற அந்த ஒரு டைப் ஓட்டுறதுன்னு தெரியல, ஒரு கியர் பைக் ஓட்டுற அந்த ஃபீல் தான் கிடைக்கிது. நல்லாயிருக்கு கைஸ் ஓட்டுறதுக்கு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சுசுக்கிலாம் டேரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு டீலர்ட்டையும் போய் போய் தான் வந்து வாங்கணும், டேரெக்டாக இறக்க மாட்டாங்க. இப்போ காரைக்கல்னால் காரைக்கல் அவங்க தனியாக பாண்டிச்சேரி, அதுமாரி அவங்க வந்து டேரெக்ட். ஏன்னா அவங்க இது ஸ்டேட் வந்து சின்ன ஸ்டேட்டு, அதனால் அவங்க டேரெக்டாக அவங்களுக்கு வந்துடும். ஸ்பேரும் அவங்கள்ட்ட இருக்குது எல்லாமே, டயர் ஜர்க்கிங்லேருந்து எல்லாமே அவங்க. இப்போ ஸ்பேர் இல்லைன்னா அவங்கள்ட்ட புக் பண்ணால் உடனே அவங்கள்ட்ட வந்துடுது. அதனால தான் கொஞ்சம்
ஓகே கைஸ் இந்த வண்டி எடுத்த வரைக்கும் நானும் கூட இருந்தேன் ப்ரோ வந்துட்டு 2 மந்த்லாம் வெயிட் பண்ணி எடுத்தாரு ஸோ அவர் பிடிச்ச கலர் சொன்னாரு கலரும் பார்க்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டி நீங்கள் எடுக்கினா உங்களுடைய நியர்பையில் உள்ள ஷோரூம்ஸில் போயிட்டு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க ஸோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஆர்டர் புக்கிங் பண்ண எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்டுவாங்க அதர்வைஸ் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அபிரிலா பொறுத்த வரைக்கும் இத்தாலியன் பிராண்டு அப்படின்னு அந்த ஒரு பேர் இருக்கு அதாவது கொஞ்சம் இந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஸோ நம்ம சீர்காழியில் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ஆரஞ்சு கலர் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஸோ இந்த கலரு எல்லோ அண்ட் பிளாக் வந்துட்டு இவங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சு ஓகே இந்த வீடியோ பற்றி கற்றுக்கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரைவிங் பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுங்க நம்மளுக்கு ட்ரைவிங் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை